இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கான ஸ்பெஷல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். தீபாவளி வந்து இந்துக்களோட மிக முக்கியமான பண்டிகை. தீபாவளின்னு சொன்னோடனே எல்லாருமே ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. அந்த தீபாவளி பண்டிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ ட்ரெஸ் வாங்குறது, பட்டாசு வாங்குறது, அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட்டு, காரம் இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக செய்வோம். அப்படி செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச ஸ்வீட்டு காரத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து கொண்டு போய் கொடுப்போம். பலகாரத்தை மட்டும் இல்லை, நம்மளோட அன்பையும் சேர்த்தே கொண்டு போய் அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். நம்ம ஊர் தஞ்சாவூரில் மகர் நோம்பு சாவடியை சேர்ந்த திரு பிரபாகரன் என்பவர் வந்து மிகவும் அற்புதமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காருங்க. இந்த பலகாரம்லாம் வந்து நம்ம தீபாவளி டைத்தை தான் ரொம்ப அதிகமாக நம்ம செய்கிறோம். அப்படி வந்து செய்யக்கூடிய இந்த பலகாரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. இந்த வாட்டிக்கு அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் லட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் நிறைய பேத்துக்கு சுகர் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ சக்கரை நோயாளிகளுக்கும் பயன்பெறணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நாட்டு சக்கரை லட்டு தயார் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இது வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமான வரவேற்பை பெற்றிருக்குங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இவரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட கால மாற்றத்தால் முழுக்க முழுக்க மறந்து போன நம்மளுடைய பாரம்பரிய இனிப்பு வகைகளை எந்த இயந்திரமுமே இல்லாமல் பெண்களை மட்டுமே கொண்டு பலகாரங்களை செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து ஸ்வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மைசூர்பாக்கு, ரவா லட்டு, பாதுஷா, அதிரசம், பாசிப்பருப்பு உருண்டை, அச்சு முறுக்கு மற்றும் கையாலேயே தயார் செஞ்ச கைமுறுக்கு இதெல்லாம் இவரோட ஸ்பெஷலுங்க. இப்படிப்பட்ட கொரோனா டயத்தில் இக்கட்டான சூழ்நிலையும் இவர் வந்து முகக்கவசம், தலைக்கவசம் இது எல்லாமே அணிந்து சுகாதாரமான முறையில் தயார் செஞ்சுட்டு வராருங்க. அதுதாங்க இவரோட கடைக்கு வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. தஞ்சாவூர் மட்டும் இல்லைங்க, பல இடங்கள்லேருந்து பல ஊர்லேருந்து வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இவர்கிட்ட எல்லோரும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸ்வீட் வந்து 1 கிலோ 240 ரூபா தாங்க. ஸோ கம்மியான விலையில் நியாயமான முறையில் தரமான பலகாரம் இவர்கிட்ட கிடைக்குதுங்க. அதனால் மக்கள் வந்து அதிகமாக வந்து இவர்கிட்ட வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க.